பார்க்க போறோம்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ட்ரிங்க் பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் தண்ணி, சோம்பு தண்ணி கூட சொல்லலாம். இது இங்கிலீஷ்ல ஃபெனல் சீட் சொல்லுவாங்க. சோ ஃபெனல் சீட் வாட்டர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபெனல் சீட்ல வந்து என்னென்ன இருக்கு, எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்து நம்ம பாடியில உள்ள வேஸ்ட் எல்லாத்தையுமே ஈஸியா வந்து கிளீன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதிகமாக்கும். சோ அதுல நிறைய அந்த மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ற ஊட்டச்சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது வந்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் சைட் நீங்கள் போனீங்கன்னா, வெயிட் லாஸ்க்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுடராகவோ இல்லை கேப்சூலாவோ எப்படியாவது வந்து இது கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி காலத்துலேருந்து சொல்லுவாங்க, சோம்பு தண்ணி குடிச்சா டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போடுறவங்களுக்கும் ஆகட்டும், இல்லை நார்மலாக வெயிட் போட்டிருக்கவங்களுக்கு ஊள சதன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தொலைபுலான்னு குண்டா இருப்பாங்க, அந்த அப்படி உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும், சோம்பு தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி நம்ம இது வந்து நம்ம டீ காஃபி பவுடரில் கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்காது, ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும் இது. இதை நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதோ இல்லை வந்து நமக்கு ரொம்ப வந்து ஃப்ளேவரான ஒரு டிஷ்ஷு செய்யும் போதோ நமக்கு வந்து இது கண்டிப்பாக நம்ம சோம்பு மிஸ் பண்ணாமல் நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ அதனால ஃப்ளேவர்டு, ரொம்ப ஃப்ளேவர்டு பிடிக்காதவங்க வந்து இதை நீங்கள் குடிக்கணும்னா டீ காஃபி பவுடரில் சேர்த்து குடிங்க. நார்மலாக இது வெயிட் லாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க எப்படின்னா, நீங்கள் நைட்டு வந்து நல்ல ஒரு ஹாட்டான வார்ம் வாட்டரில் இதை போட்டுட்டு நல்ல கொஞ்ச நேரம் அது ஹாட் வாட்டர்லேயே ஊற விட்டுருங்க, நைட் ஃபுல்லாக ஊறட்டும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது கூட நீங்கள் லெமன் சேர்த்து குடிச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து பாடி வந்து நமக்கு மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகி வெயிட் வந்து சூப்பராக வந்து குறைக்கும். ஸோ அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பர்மனண்ட்டாக வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ டயட் இருக்க முடியாது. ஸோ வந்து நமக்கு நிறைய வந்து வெளியில் அலைவோம் போவோம் வருவோம். ஸோ டயட் இருக்க முடியாது. அப்படி வேலைக்கு போகிறவங்களெல்லாம் இந்த மாதிரி மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லெமன் வாட்டரில் குடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீ பவுடரில் நீங்கள் டீ காஃபியில் சேர்த்து குடிக்கலாம். ஸோ குடிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இது நம்ம நிறைய வெயிட் லாஸ்க்குன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்லை நிறைய நம்ம டேப்லெட்டோ இல்லை வந்து நம்ம மெடிசன் எடுக்கிறதோ ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக நமக்கு நிறைய ரெமடிஸ் இருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் குறைச்சி பாருங்க. ஒரு 10 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுனால நம்ம கலோரி, நம்ம உடம்புல வேஸ்ட்டாக நம்ம ரொம்ப நாள் தேங்கியிருக்கிற கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேஸ்டேஜ் ஃபேட்டை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பர்ன் பண்ணும். இது கூட நம்ம அடிஷ்னலாக வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், இல்லை ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நமக்கு இன்னும் கூட நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக வந்து நமக்கு ஹங்கரியை வந்து ஸ்டாப் பண்ணும். ஒரு சிலருக்கு எப்பவும் பசி எடுத்துகிட்டே இருக்கும், இல்லைனா ஏதாவது சாப்பிடணுன்ற மாதிரி ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டோம், கண்டதை சாப்பிடுவோம். அதாவது ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கெட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி பர்கரு, பீஸா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக தேடி போவோம். ஏன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களால ஹெல்த்தி ஃபுட்ஸ் அவ்வளோவா எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த சோம்பு வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸை ஸ்டாப் பண்ணும், உங்களுக்கு வந்து பசி எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணும், கண்ட நேரத்தில் சாப்பிடணுன்ற அந்த உணர்வை வந்து நமக்கு வந்து எடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து இது இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு வந்து வேற வேஸ்ட் ஃபுட்டு மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது அதனால. ஸோ பிளட்டை சுத்தப்படுத்தும், பிளட்டில் உள்ள யூரிக் ஆசிடை வந்து கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து நமக்கு உடலில் வந்து கண்ணாப்பின்னான்னு சேர்ற உணவுப் பொருளால் சேர்ற காஸ்மெட்டிக்கால் நம்ம உடம்புல சேர்ற எல்லா விதமான டாக்ஸின் சொல்லுவாங்க, அது எல்லாம் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருந்து கிளீன் ஆகி போயிடும். ஸோ வந்து இது வந்து அதனால வந்து நம்ம யூரிக் ஆசிடை வந்து சுத்தம் பண்ண, யூரிக் ஆசிடை வந்து ரிமூவ் பண்ணது நம்மளோட உடம்புல இருந்து, ரத்தத்துல இருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். ஏன்னா டாக்ஸின்கள் வந்து வேஸ்ட்டாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆனாதான் கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கும். மார்னிங் காஃபி டீக்கு பதிலாக சோம்பு வாட்டரை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும், ரொம்ப வந்து நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க அந்த நாள் முழுக்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் முடிவெடுக்கலாம்,
நீங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஒர்க் போறவங்களால வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க கூட மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் நம்ம ஒரு நாள் வந்து நமக்கு ஹாப்பியா போகும். ஸோ வந்து நம்ம தூக்கத்தை வந்து சீடாக்கும். மெயினா தூக்கம் இல்லாம இருப்பாங்க. இப்ப பிரஸ் ஃபீட் பண்ற மாம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நைட் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கணும். ஒரு சிலர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஓவரா இருக்கவங்களுக்கும் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றவங்க எல்லாம் நீங்க இதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம தூக்கமும் வந்து கரெக்டா நம்ம தூங்குவோம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 6 hours இல்ல 5 hours நம்ம கம்பல்சரி தூங்கணும். அப்படி நீங்க தூங்கும்போது உங்களை வந்து உங்க தூக்கத்தை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணுவோம். நமக்கு டிஸ்டர்பன்ஸ், தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ நைட்டு வந்து இந்த ட்ரிங்க்கை நீங்க ட்ரை பண்ணாதீங்க. என்னோட பர்சனலா நைட்டு ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க நைட்டு வந்து உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நீங்க மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் வாட்டர், அதாவது ஊழல் சதன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் ரிமூவ் பண்றதுனால நீங்க அடிக்கடி யூரின் போக எந்திரிக்க வேண்டியிருக்கும். அதனால சொல்றேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை பத்திய சஜஷனா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.